வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கு நாம் பத்தாம் வகுப்புல வடிவியல் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்கிற ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் நீங்கள் எல்லாருமே சம்சா அப்படிங்கிற ஒரு பொருளை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சாப்பிட்ற பொருள் அந்த சம்சா அப்படிங்கிறது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா எஸ் கரெக்ட் சம்சா அப்படிங்கிறது முக்கோண வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதாவது மூன்று பக்கங்களை கொண்ட உருவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம அந்த முக்கோணத்தில் உள்ளதில் ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒன்பதாம் வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம் சர்வ சமம் அப்படின்னு படிச்சிருப்போம் பொதுவாக சமம் அப்படின்னா ஒரு இது மாதிரியே இன்னொன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சர்வ சமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வடிவமும் அதனுடைய அளவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் இதுக்கு பேரு தான் சர்வ சமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது நம்ம முந்தைய வகுப்புகளில் அதாவது ஒன்பதாம் வகுப்பில் படிச்சிருப்போம் அத கொஞ்சம் நினைவு கூறுவோம் பாருங்களேன் சர்வ முக்கோணங்கள் ஒத்த வடிவமும் ஒரே அளவும் கொண்ட இரண்டு முக்கோணங்கள் சர்வசம முக்கோணங்கள் என்று பெயர் பாருங்க நான் ஒரு ரெண்டு படம் வரைஞ்சிருக்கேன் மொதல் படத்துக்கு ஏ பி சி அப்படின்னு பேர் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது படத்துக்கு பி கியூஆர் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கேன் சர்வ சம முக்கோணம் அப்படின்னா அப்போ மொத இடத்துல உள்ள முக்கோணத்தினுடைய அளவும் சரி ரெண்டாவது படத்தில் உள்ள முக்கோணத்தினுடைய அளவும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே வடிவமாகவும் இருக்கணும் ஒரே அளவாகவும் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா தான் அதுக்கு சர்வசம முக்கோணம் அப்படின்னு பேரு இப்போ அடுத்தது இப்போ பத்தாம் வகுப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதேத கொஞ்சம் மாத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க வடிஒத்த முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னது சார் வடிவத்த முக்கோணம் அப்படின்னா மொதல் அந்த சர்வசம முக்கோணத்துல இன்னொரு பாட்டையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க நல்லா பாருங்கள் இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துருக்கேன் மொதல் முக்கோணத்துக்கு ஏபிசி ரெண்டாவது முக்கோணத்துக்கு பி கியூஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்போ இந்த இடத்துல மூன்று பக்கங்கள் இருக்குது மூன்று கோணங்கள் இருக்குது அப்போது இந்த ரெண்டு முக்கோணத்தையும் நான் தொடர்பு படுத்துறேன் அப்போ ரெண்டு முக்கோணத்தையும் நான் தொடர்பு படுத்தும் போது மொதல் பாருங்களேன் கோணத்தை அடிப்படையாக தொடர்பு படுத்துறேன் அப்போது முதல் முக்கோணத்தில் கோணம் ஏ ரெண்டாவது முக்கோணத்தில் கோணம் பி அப்போ இதுக்கான அளவும் சரி இதுக்கான அளவும் சரி ஒரே அளவாக இருக்கும் அடுத்து பாருங்கள் கோணம் பி கோணம் க்யூ இந்த ரெண்டு அளவும் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் மூணாவதில் பாருங்கள் கோணம் சி கோணம் ஆர் இந்த ரெண்டும் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்போது இங்கே என்ன அளவு இருக்கும் அதே அளவு தான் இங்கேயும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அது கோணங்கள் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது பக்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இங்கே மொதல் முக்கோணத்தை பாருங்களேன் மூன்று பக்கங்கள் இருக்கும் ஏபி பிசி சிஏ அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது முக்கோணத்தில் பாருங்க பிக்யூ கியூஆர் ஆர்பி அப்படின்னு இருக்கும் அப்போ இந்த ரெண்டையும் நம்ம தொடர்பு படுத்துறேன் பாருங்க இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே தொடர்பு படுத்தும் மொதோ முக்கோணத்தில் ஏபி அப்படிங்கிற ஒரு பக்கத்தை எடுத்துக்கிறேன் அப்போ ரெண்டாவது முக்கோணத்தில் பிக்யூ அப்படிங்கிற ஒரு பக்கத்தை எடுத்துக்கிறேன் அடுத்ததுல பாருங்க மொதோ முக்கோணத்தில் பிசி கீழே உள்ள பக்கத்தை எடுத்துக்கிறேன் ரெண்டாவதுல பாருங்க கியூஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் மூணாவதுல பாருங்க ஏசி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அங்கிட்டு பிஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்னா சமமாக இருக்கும் ரைட்டுங்களா அடுத்தது இதுக்கு நம்ம விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வகுத்தல நம்ம சொன்னோம் அப்படின்னா இதனுடைய மதிப்பு பாருங்கள் ஏபி பை பிக்யூ இதனுடைய மதிப்பும் சரி பிசி பை க்யூஆர் அப்படிங்கிற மதிப்பும் சரி அடுத்தது பாருங்கள் ஏசி பை பிஆர் அப்படிங்கிற மதிப்பும் சரி இது எல்லாத்துடைய மதிப்பும் ஒன்று அப்படின்னு வரும் அப்போ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சர்வசம முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது வடிவத்த முக்கோணங்கள் வடிவத்த முக்கோணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு முக்கோணத்தை நம்ம தொடர்பு படுத்துறோம் மொதல் முக்கோணத்துக்கு ஏ பி சி ரெண்டாவது முக்கோணம் பி ஆர் அப்படின்னு வச்சுக்கோம் இந்த ரெண்டு முக்கோணத்தை நம்ம தொடர்பு படுத்தும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா வடிவத்தம் மொதல் அந்த வார்த்தையை பாருங்க வடிவத்தில் மட்டும்தான் ஒற்றுமையா இருக்கும் வடிவத்தில் மட்டும்தான் எப்படி இருக்கும் ஒத்துமையாக இருக்கும் அளவில் மாறுபட்டு இருக்கும் அதாவது என்ன சொல்றாங்க இந்த இடத்துல இரண்டு முக்கோணங்கள் வடிவத்தவை அப்படின்னா இரண்டு முக்கோணங்கள் ஒரே வடிவத்தில் இருக்கும் அளவு மாறி இருக்கும் இதுக்கு பேரு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பாருங்களேன் நான் ஒரு முக்கோணத்தை எடுத்திருக்கேன் மொதல் முக்கோணம் என்னென்னு எடுத்திருக்கேன் ஏ பிசி ரெண்டாவது முக்கோணத்தை எடுத்திருக்கேன் பாருங்கள் என்னன்னு பி கியூஆர் அப்படின்னு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க இந்த ரெண்டையும் போன தடவை நம்ம எப்படி சமப்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம சமப்படுத்துறோம் அப்போ சமப்படுத்தும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வடிஒத்தவை அப்படின்னா மறுபடியும் அந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன் பாருங்கள் வடி ஒத்தவை வடிவங்கள் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அளவு மாறி இருக்கும் அதாவது அளவு மாறி இருக்கும் அப்படின்னா மொதோ முக்கோணத்துக்கும் சரி ரெண்டாவது முக்கோணத்துக்கும் சரி அதனுடைய அளவு விகித சமத்தில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுங்க அதைத்தான் நம்ம பாருங்களேன் அடுத்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்கள் மொதல் ரெண்டு முக்கோணத்தை தொடர்பு படுத்துகிறேன் ஏபிசி அடுத்தது பாருங்கள் பிக்யூஆர் இதில் போன தடவை மாதிரி கோணங்கள் சமமாக இருக்கும் கோணம் ஏ கோணம் பி கோணம் க்யூ கோணம் ஆர் பிக்யூ அடுத்தது என்ன இருக்குது சிஆர் கோணங்கள் சமமாக இருக்கும் ஆனால் பக்க அளவுகள் வந்து சமமாக இருக்காது இதை நம்ம விகிதத்தில் சொல்லும்போது விகிதம்னா என்னது வகுத்தல நம்ம சொல்லும்போது பாருங்க ஏபி பை பிக்யூ அந்த இடத்துல நம்ம போடும்போது நமக்கு இதனுடைய மதிப்பு ஒன்று அப்படின்னு வந்துச்சு இந்த இடத்துல அது ஒன்றை விட பெருசாகவும் வரலாம் ஒன்றை விட சிறுசாகவும் வரலாம் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விகித சமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த விகித சமத்துல நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் மொத முக்கோணத்தினுடைய அளவை காட்டிலும் இந்த முக்கோணத்தினுடைய அளவு பெருசா இருக்கலாம் சிறுசா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்குங்க சர்வ சமம் முக்கோணம் அப்படின்னா ஒத்த வடிவமும் இருக்கும் ஒத்த அளவும் இருக்கும் ஆனா வடிவத்த முக்கோணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் ஒத்த வடிவம் மட்டுந்தான் இருக்கும் அளவு மட்டும் மாறி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இப்போ இந்த வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வடிவத்த முக்கோணத்தை நம்ம குறிக்கிறதுக்கு மூன்று முறைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த வடிவத்த முக்கோணத்தை நம்ம குறிக்கிறதுக்கு மூன்று முறைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது என்னென்ன முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க ஒவ்வொரு முறையாக நம்ம சொல்ல போகிறோம் மொத முறை ஏ ஏ விதிமுறை ரெண்டாவது விதிமுறை மூணாவது எஸ் 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 விதிமுறை அது என்னது சார் ஏன்னு சொல்கிறீங்க எஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ அப்படின்னா கோண அளவு அப்படின்னு அர்த்தம் அது ஆங்கிலத்தில் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் எஸ் அப்படின்னா பக்க அளவு அப்படின்னு அர்த்தம் அது ஆங்கிலத்தில் சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ரெண்டையும் அடிப்படையாக வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோணம் இன்னொன்று பக்கணம் ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முக்கோணம் அந்த முக்கோணத்தில் இருந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்கும் ஒன்று கோணம் இருக்கும் இன்னொன்று பக்கம் இருக்கும் இப்போ பாருங்களேன் மொத விஷயத்தை பாருங்கள் மொதல் என்ன சொல்லியிருக்கேன் ஏ ஏ விதிமுறை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்னது சார் ஏ ஏ விதிமுறை அப்படின்னா இப்போ ரெண்டு முக்கோணத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் அதனுடைய வடிவத்தை பாருங்கள் டெஃபனிஷன் பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் முறையே மற்றொரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்களுக்கு சமமானால் ஆனால் அவ்விரு முக்கோணங்களும் வடிவத்தவை ஆகும் மறுபடியும் சொல்றேன் நல்லா கவனிங்க ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் முறையே மற்றொரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்களுக்கு சமமானால் அவ்விரு முக்கோணங்களும் வடிவத்தவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்னது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க மொத மறுபடியும் அதே படத்தை நான் வரைஞ்சிருக்கேன் மொத முக்கோணத்துக்கு ஏ பி சி அப்படின்னு கொடுத்துருக்கேன் ரெண்டாவது முக்கோணத்துக்கு பி கியூஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போ அவன் கணக்கில் சொல்லியிருக்கான் ரெண்டு கோணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கானா அப்போ அந்த ரெண்டு கோணங்களை நான் சமப்படுத்துறேன் மொதோ முக்கோணத்தில் இருக்கிற ஏ எடுத்துக்கிறேன் ரெண்டாவது முக்கோணத்தில் இருக்கிற பிஏ எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டும் சமமாக இருக்கும் ஒரே அளவாக இருக்கும் அடுத்ததுல பாருங்க முத முக்கோணத்துல பி அப்படிங்கிற அளவை எடுத்துக்கிறேன் ரெண்டாவது முக்கோணத்துல இருக்கிற கியூ அப்படிங்கிற அளவை எடுத்துக்கிறேன் அப்ப இந்த ரெண்டும் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் அப்படின்னு இருக்கும் அப்போ ஏதேனும் ரெண்டு கோணங்கள் சமமா இருந்துச்சுன்னா அப்ப இந்த கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் ஒன்றுக்கு ஒன்று வடிவத்தவை அப்படின்னு பேரு இப்போ மாணவர்களுக்கு சிறு சந்தேகம் வரும் அது என்ன சார் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மூன்று கோணங்கள் இருக்கும் மேலே ஒரு கோணம் இந்த சைடில் ஒரு கோணம் இந்த சைடில் ஒரு கோணம் அப்படின்னு சொல்லி மூணு கோணங்கள் இருக்கும் ஆனா நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டு கோணத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம் அப்ப இன்னொரு கோணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வரும் ஏதேனும் ரெண்டு கோணம் சமமா இருந்துச்சுனாலே மூணாவது கோணம் கண்டிப்பா எப்படி தான் இருக்கும் சமமாக தான் இருக்கும் அதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு வச்சுக்கணும் அதனால தான் ரெண்டு முக்கோணத்தை ரெண்டு கோணத்தை மட்டும் சொல்லிவிட்டு மூணாவது நம்ம புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கவனிங்க நம்ம இதை மனப்பாடம் பண்ணணுமோ ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமோ அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க எளிமையான முறை அந்த தலைப்புலையே பாருங்கள் ஏ ஏ முறை அந்த ஏ எத்தனை தடவை வந்திருக்கு ரெண்டு தடவை வந்திருக்கு அப்போது நம்ம சொல்ல வேண்டியது என்னது ரெண்டு கோணங்கள் அவ்வளோதான் ஷார்ட்கட்டு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஒரு முக்கோணத்தில் ரெண்டு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ரெண்டு கோணங்களும் எப்படி இருக்கும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம் வடி ஒத்தவை அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் விதி ஒன்று விதி ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க எஸ் ஏ எஸ் விதிமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த எழுத்துக்களை பாருங்கள் எஸ் ஏ எஸ் அப்படின்னா என்னது ஒரு கோணம் ரெண்டு பக்கம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ டெஃபனிஷனாக பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் மற்றொரு முக்கோணத்தின் ஒரு கோணத்திற்கு சமமாகவும் அவை உள்ளிட்ட பக்கங்களுக்கு விகித சமமாகவும் இருந்தால் அவை வடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் மற்றொரு முக்கோணத்தின் ஒரு கோணத்திற்கு சமமாகவும் அதாவது இங்க இருக்கிற கோணமும் இங்க இருக்கிற கோணமும் சமமா இருக்கணும் ஒரே அளவா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கோணத்தை உள்ளடங்கிய பக்கங்கள் இங்கேயும் ரெண்டு பக்கம் இருக்கும் இங்கேயும் ரெண்டு பக்கம் இருக்கும் அந்த பக்கங்கள் எப்படி இருக்கும் விகித சமத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க படத்தை பாருங்க அதே படத்தை தான் நான் போட்டிருக்கேன் புதுசா படம் எல்லாம் போடலை மொதோ முக்கோணத்துக்கு ஏபிசின்னு பேர் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது முக்கோணத்துக்கு பிக்யூஆர் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்போது ரெண்டு கோணத்தை தொடர்பு படுத்தணும் மொதோ முக்கோணத்தில் ஏ ரெண்டாவது முக்கோணத்தில் பி அப்போ இந்த ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும் இருக்குது சொல்லியாச்சு அடுத்து அவன் என்ன சொல்லியிருக்கான் ரெண்டு கோணங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதை உள்ளடக்கிய பக்கங்கள் விகித சமத்தில் இருக்கணும் உள்ளடக்கிய பக்கங்கள் அப்போ அந்த ஏங்கிற கோணத்தோட தொடர்பு கொண்ட பக்கம் என்ன அப்படின்னா இங்கிட்டு ஏபி இங்கிட்டு ஏசி அதே மாதிரி அங்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிக்யூ பிஆர் இதுதான் உள்ளடக்கிய பக்கங்கள் இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு முக்கோணத்துக்கும் நம்ம தொடர்பு படுத்த போகிறோம் எப்படி தொடர்பு படுத்துகிறோம் அப்படின்னா பாருங்கள் விகித சமத்துக்கு தொடர்பு எப்படி ஏபி பைபிக்யூ ஈக்குவல் டு ஏசி பைபிஆர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்தவை இந்த விதிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க எஸ் ஏ எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ரெண்டு விதி பார்த்துருக்கோம் மொதல் விதி என்னது A விதி ரெண்டாவது விதி என்னது எஸ் A எஸ் விதி மூணாவது விதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நல்லா கவனிங்க மூணாவது விதி என்ன சொல்றாங்க எஸ் 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 விதிமுறை அப்படின்னு சொல்றாங்க மொத பாருங்க எஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன் பக்கம் ஏன் என்னன்னு சொல்லியிருக்கேன் கோணம் அப்ப இந்த இடத்துல மொததுல ரெண்டு கோணம் வந்துச்சு அடுத்ததுல ஒரு கோணம் வந்துச்சு இந்த இடத்துல கோணமே வரல அப்ப இந்த இடத்துல மூணுமே எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எதை மட்டும் பார்த்தா போதும் பக்களவை மட்டும் பார்த்தா போதும் பாருங்க டெபனிஷனுக்குள்ள போவோம் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களும் மற்றொரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களுக்கு விகித சமமாக இருந்தால் அவ்விரு முக்கோணங்களும் ஒன்றுக்கு ஒன்று வடிவத்தவை பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க மொதோ முக்கோணத்தில் இருக்கிற மூன்று பக்கங்களும் அடுத்த முக்கோணத்தில் இருக்கிற மூன்று பக்கங்களும் ஒன்றுக்கு ஒன்று விகித சமமாக இருந்துச்சுன்னா இதுதான் அந்த வார்த்தை தான் முக்கியம் விகித சமமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த ரெண்டு முக்கோணங்களும் எப்படி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று வடி ஒத்தவையாக இருக்கும் பாருங்க என்ன சொல்லியிருக்கோம் ஒரு முக்கோணம் எடுத்திருக்கோம் அதுக்கு ஏ பி சி அப்படின்னு எடுத்திருக்கோம் ரெண்டாவது ஒரு முக்கோணம் எடுத்திருக்கோம் பி கியூஆர் அப்படின்னு எடுத்துருக்கோம் இப்போது இந்த ஒவ்வொரு பக்கத்தையும் நான் தொடர்பு படுத்துகிறேன் பாருங்கள் அந்த முக்கோணத்துலேயே போட்டிருக்கேன் மொதல் இந்த ஒரு கோடு இருக்கும் ரெண்டு அந்த படத்தை பாருங்கள் ஒரு கோடு இருக்கும் அடுத்தது ரெண்டு கோடு இருக்கும் அடுத்தது மூணு கோடு இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மொதல் ஒரு கோடு இருக்கிற பக்கத்தை மட்டும் தொடர்பு படுத்துறேன் என்னென்ன தொடர்பு படுத்துறேன் ஏபி பை பிக்யூ அடுத்து ரெண்டு கோடு இருக்கிறத தொடர்பு படுத்துறேன் என்னது பிசி பை க்யூஆர் அப்படின்னு தொடர்புபடுத்துகிறேன் அடுத்து மூணாவது தொடர்பு படுத்துறேன் என்னது ஏசி பை பிஆர் அப்படின்னு தொடர்பு படுத்துறேன் அப்போது இந்த மூணுமே விகித சமத்தில் இருந்துச்சுன்னா அப்போது அந்த ரெண்டு முக்கோணங்களும் எப்படி இருக்கும் வடி ஒத்தவையாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவ செல்வங்களே ரெண்டு முக்கோணங்கள் வடி ஒத்தவையாக இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் மொதல் அந்த வார்த்தை வடி ஒத்தவை அப்படின்னா வடிவங்கள் ஒத்து இருக்கணும் அளவுகள் மாறுபட்டு இருக்கணும் அதாவது மாறுபட்டுன்னா என்னது விகித சமத்தில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது அப்படின்னா இதுக்கு ஒரு விதி சொல்கிறாங்க என்னென்ன விதி மூன்று வகையான விதிகள் சொல்கிறாங்க மொதல் விதி என்னது ஏஏ விதிமுறை ரெண்டாவது என்னது எஸ் ஏ எஸ் விதிமுறை மூணாவது என்ன சொல்கிறாங்க எஸ் 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 விதிமுறை அது என்னது ஏ ஏ விதிமுறை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னா கோணம் எஸ்ன்னா பக்கம் அப்போ ஏ ஏன்னா கோணம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க ரெண்டு முக்கோணத்தை கம்பேர் பண்றோம் ரெண்டு முக்கோணத்துலையும் ரெண்டு கோணங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து விதி ரெண்டு எஸ் ஏ எஸ் அப்போது இந்த இடத்துல ஒரு கோணம் ரெண்டு பக்கம் அப்படின்னா ரெண்டு முக்கோணத்துலையும் ஒரு கோணம் வந்து சமமாக இருக்கும் அந்த கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்கள் எப்படி இருக்கும் விகித சமத்தில் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் வடிவொத்த ஒத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது பாருங்கள் மூணாவது என்ன சொல்லியிருக்கேன் எஸ் 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 அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ மூணுமே எஸ் பக்கத்தை தான் குறிக்குது அப்போ மொத முக்கோணத்தில் இருக்கிற மூன்று பக்கங்களும் அடுத்த முக்கோணத்தில் இருக்கிற மூன்று பக்கங்களும் எப்படி இருக்கணுமா விகித சமத்தில் இருக்கணும் மொதல் விகித சமம்னா என்ன அப்படின்னா இப்போ மொதல் முக்கோணத்தில் எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா அடுத்த முக்கோணத்தில் எல்லாமே ரெண்டு 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 இல்லை மூணு 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 இல்லை நாலு 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 அப்படின்னு இருக்கலாம் அப்போ இதனுடைய மடங்குகளாக அந்த பக்கம் இருக்கிற மாதிரி விகித சமத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்களேன் நம்ம இந்த வடிவத்தை முக்கோணத்தை பற்றி சமமாக கண நம்ம தேரியாக இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இதை ஒரு கணக்காக நம்ம பார்க்க போகிறோம் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இரண்டு மதிப்பெண் வினா அதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இரண்டு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் இந்த விதியை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கணக்குகளில் செய்ய போகிறோம் இப்போ பாருங்களேன் ஒரு படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்தை நல்லா பாருங்களேன் மொதல் அந்த படத்தில் பிங்க் கலரில் ஒரு முக்கோணம் கொடுத்துருக்கேன் உள்ள ஒரு கோடு போடும்போது அப்போ இந்த முக்கோணம் ரெண்டு முக்கோணமாக தெரியும் நினைக்கிறேன் பி ஆர் அப்படிங்கிறது ஒரு முக்கோணம் அடுத்து பிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு முக்கோணம் ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல எனக்கு எத்தனை முக்கோணம் கிடைக்குது ரெண்டு முக்கோணங்கள் கிடைக்குது இப்போ அவன் என்ன சொல்றான் இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடி ஒத்தவையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஏஏ விதிமுறை எஸ்ஏஎஸ் விதிமுறை அடுத்தது ட்ரிபிள் எஸ் விதிமுறை அப்படின்னு அந்த மூணு விதிமுறையை நம்ம பயன்படுத்தி செய்யலாம் பாருங்களேன் பார்க்க போறோம் என்ன அந்த படத்தை பாருங்க மறுபடியும் அவன் அளவுகள் கொடுத்துருக்கான் என்னென்ன கொடுத்துருக்கான் பிஎஸ் அப்படிங்கிறது ரெண்டு எஸ் கியூ அப்படிங்கிறது ஒன்று பி டி அப்படிங்கிறது நாலு டி கியூ ஆர் அப்படிங்கிறது எவ்வளவு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போது நம்ம கணக்குகள் செய்ய போகிறோம் கணக்குகள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு வடிவத்தவையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்களேன் இந்த இடத்துல நான் எந்த விதியை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் விதி ஒன்று ரெண்டு முக்கோணம் கொடுத்து ரெண்டுமே கோணம் ரெண்டு கோணம் சமமாக இருக்கணும் விதி ரெண்டு ஒரு கோணம் அதுக்கு சமமாக இருக்கிற ரெண்டு பக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் விதி மூணு மூன்று கோ பக்கங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த இடத்துல நம்ம ரெண்டாவது விதியை தான் பயன்படுத்த போகிறோம் ஏன்னா ரெண்டு முக்கோணத்துலையும் கோணம் பி அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது அதனால் ரெண்டாவது விதியை நம்ம பயன்படுத்த போகிறோம் அதாவது என்னது ஒரு கோணம் பொதுவான கோணம் ரெண்டு பக்கங்களை நம்ம விகித சமப்படுத்த போகிறோம் பாருங்களேன் எப்படி விகித சமப்படுத்துகிறேன் அப்படின்னா எஸ் பை பிக்யூ அப்படின்னு போடுறேன் அப்போ பிஎஸ்ங்கிறதே எவ்வளவு ரெண்டு PQ அப்படிங்கிறது மொத்தமாக நம்ம செய்யணும் அப்போ கீழே இருக்கிற அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டணும் ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ கூட்டும்போது என்ன கிடைக்கிது டூ பை த்ரீ அப்போ முததுக்கான விகித சமத்துக்கான வேல்யூ எவ்வளோ கிடைக்கிது டூ பை த்ரீ அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அங்கிட்ட செஞ்சுருக்கோம் என்னது பிடி டிவைடட் பை பிஆர் அப்போ பிடியோட வேல்யூ எவ்வளவு நாலு பிஆருங்கிறது அந்த ரெண்டு அளவையும் நீங்கள் கூட்டுங்க நாலு ப்ளஸ் ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டுங்கிறது எவ்வளவு ஆறு அப்போ இதனுடைய மதிப்பு நாலு பை ஆறு இதை நம்ம சுருக்க முடியும் ரெண்டாள் அடிச்சிடலாம் ரெண்டாள் அடித்தோம்னா என்ன கிடைக்கும் டூ பை த்ரீ அப்போ மேலேயும் டூ பை த்ரீ கீழையும் டூ பை த்ரீ அந்த ரெண்டு பக்க விகிதமும் எப்படி இருக்குது சமமாக இருக்குது அப்போ இதில் இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் பை பிக்யூ ஈக்குவல் டூ பிடி பை பிஆர் அப்போ இந்த ரெண்டும் சமமா இருக்கு ஒரு கோணமும் பொதுவான கோணமும் இருக்கு அப்ப இதில் இருந்து என்ன தெரியுது ரெண்டு முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இது ஒரு ரெண்டு மதிப்பெண் வினா அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன் ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் பிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு முக்கோணம் பிக்யூஆர் அப்படிங்கிறது ஒரு முக்கோணம் இது ரெண்டும் வடிஒத்தவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நம்ம கணக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் மொதல் பிஎஸ் பை பிக்யூ பிஎஸ்ங்கிறது எவ்வளவு ரெண்டு பிக்யூ அப்படிங்கிறது எவ்வளவு ரெண்டு மேலே ரெண்டு கீழே மூணு அப்போ ரெண்டு ப்ளஸ் மூணு எவ்வளவு அஞ்சு அப்போ இதனுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு ரெண்டு பை அஞ்சு ரெண்டாவது சைடு பாருங்கள் பிடியோட வேல்யூ அளவு ரெண்டு பிஆர் அப்படிங்கிற வேல்யூ அளவு ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அப்போது இதுக்கான விகிதமும் எவ்வளவு ரெண்டு பை அஞ்சு அப்போ மேலேயும் இந்த பக்கமும் ரெண்டு பை அஞ்சு அங்கிட்டும் ரெண்டு பை அஞ்சு கோணம் பிங்கிறது ரெண்டு பக்கமும் பொதுவாக இருக்குது அப்போது ஒரு கோணம் பொதுவு ரெண்டு பக்கங்கள் விகித சமத்தில் இருக்குது அப்படின்னா எஸ்ஏஎஸ் விதிப்படி இது வந்து என்னது ஒன்றுக்கொன்று வடி ஒத்தவை அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு கணக்கை பாருங்கள் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க ஏபிசி அப்படின்னு ஒரு முக்கோணம் இதுக்கு ரெண்டு கணக்கு நம்ம பார்த்தோம் ரெண்டு கணக்கில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு படத்தை ரெண்டு படமாக வச்சாங்க ஆனால் இந்த கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனித்தனியாக ரெண்டு படத்தை அவனே கொடுத்துருக்கான் ஏபிசின்னு ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க பிக்யூஆர் அப்படின்னு ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒரு தடவை நீங்களே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏபிசி அப்படிங்கிறதுல என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்க ஏபி அப்படிங்கிறது ஆறு பிசி அப்படிங்கிறது பத்து அப்படின்னு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது முக்கோணத்தை பாருங்கள் பிக்யூஆர் அப்படிங்கிற முக்கோணத்தில் பிக்யூ அப்படிங்கிறது எவ்வளவு மூணு க்யூஆர் அப்படிங்கிறது எவ்வளவு நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை நம்ம சமப்படுத்தணும் எப்படி சமப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாருங்கள் பிக்யூ பை ஏபி மூணு பை ஆறு அப்போ இதை சுருக்கணும்னா எவ்வளவு ஒன்று பை ரெண்டு ரெண்டாவது க்யூஆர் பை பிசி நாலு பை பத்து அப்படின்னு வருது இதை சுருக்கணும்னா ரெண்டு பை அஞ்சு அப்போ இந்த ரெண்டு விகிதமும் எப்படி இருக்குது ஒன்றுக்கொன்று சமமாக இல்லை அப்போ சமமாக இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு பக்கங்களும் சமமாக இருக்காது இந்த ரெண்டு பக்கங்களும் சமமாக இல்லை அப்படின்னா இது ஒன்றுக்கொன்று விகித சமத்தில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒன்றுக்கொன்று வடிஒத்தவை கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம் நான் நல்லா கவனிங்க மாணவ செல்வங்களே வடி ஒத்தவை அப்படின்னா என்ன அர்த்தம் சுருக்கமாக சொல்கிறேன் வடிவங்கள் ஒரே மாதிரி இருக்கும் அளவுகள் மாறுபட்டு இருக்கும் அதாவது விகித சமத்தில் இருக்கும் இதுக்கு மூன்று பாத்தோம் பார்த்தோம் மூன்று விதிகள் அதாவது என்னது ஏஏ விதிமுறை எஸ்ஏஎஸ் விதிமுறை எஸ் 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 விதிமுறை ஏங்கிறது ஆங்கிள் எஸ்ங்கிறது பக்கம் ஏ ஏன்னா ரெண்டு ஏ வந்திருக்கு அப்போ ரெண்டு கோணங்கள் எஸ் ஏ எஸ் அப்படின்னா ஒரு கோணம் அந்த கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்கள் அதுதான் ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது எஸ் 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 அப்படின்னா மூன்றுமே பக்கங்கள் அந்த பக்கங்கள் எப்படி இருக்கணும் ஒன்றுக்கு ஒன்று விகித சமமா இருக்கணும் ரைட்டா இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் இந்த பயிற்சியில் இருக்கிற ரெண்டு மதிப்பெண் கணக்குகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த இதில் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்